கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போலாம் வந்து மேக்ஸிமம் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு. முன்னாடிலாம் வந்து காசு போவீங்க, இப்போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் பே ஃபோன்பே தான் போயின்னு. இந்த கூகுள் பே ஃபோன் போன மூலமாக நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சில டைம்லாம் வந்து அமௌண்ட் வந்து ப்ராசஸிங்கில் போய்டும் இல்லை ஃபெயிலில் போய்டும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் ஆகிடும், ஆனால் அவங்க போய் சேர்ந்துருக்காரு. நீங்கள் அனுப்பினவங்களுக்கு போயிட்டு இந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ நிறையா வந்து ஏற்பட்டுருக்கு. இது இப்போன்னு வந்த பிரச்சனை கிடையாது, இது ஸ்டார்டிங்கில் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து இருக்குது. சரிங்களா, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் பண்ணி நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் பல்க்கான அமௌண்ட் ஏதாவது அனுப்புறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வந்து அனுப்புறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 ரூபாய் அனுப்பி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஏன்னா ஏன் 1 ரூபாய் அனுப்ப டெஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ வந்து நெட்ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியும். நெட்ஒர்க் நல்லா இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டேரெக்டாக போயிடும், அதுக்கப்புறமே நீங்கள் பல்க்கான அமௌண்ட் அனுப்பிக்கலாம். சரிங்களா, நெட்ஒர்க் அது 1 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபெயில் போய் மாட்டிச்சுன்னா அதோட நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஏடிஎம்ல போயிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து அனுப்பலாம், அந்தமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. யார் நிறைய பேர் யார் அனுப்பினாலும் இப்போலாம் ப்ராசஸிங் ஃபெயில் இந்த மாதிரி ஆகிடுது, இந்தமாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஓகேவா, நான் இதை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது கீழே வந்து நிறைய வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அனுப்பினேன் மாட்டிச்சு, என்ன பண்ணுறது தெரியல, அனுப்பிட்டேன் என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி நான் அவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன். என்ன சொல்யூஷன் பண்ண என்ன பண்ணால் உங்கள் அமௌண்ட் வந்து திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி இருப்பேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன பண்ணால் திரும்பி வரும். அது இல்லாமல் இன்னொரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒரே டைமில் அமௌண்ட் அனுப்புறதுனால வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து லேக் ஆகிடுது, அதாவது வந்து ப்ராசஸிங்கில் போய்ட்டு மாட்டிக்குது இல்லை ஃபெயில் ஆகிடுது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் கூகுள் பே ஃபோன்பேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஹெல்ப்லைனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அவங்க கூட அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் போய் ட்ரை பண்ணி உங்கள் அமௌண்ட் வந்து 3 டேஸ்க்குள்ளே வந்துடும், வந்தால் பிரச்சனை இல்லை. வரலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு போயிடுங்க. எந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் நம்பர் அனுப்புனீங்க சார், எந்த ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புனீங்களோ அந்த பேங்க்குக்கு போயிட்டு இந்தமாதிரி கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணுறது கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க. ஒரு லெட்டர் மட்டும் எழுதி சொல்லுவாங்க. சரிங்களா, லெட்டர் எழுதி சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. 3 டேஸ்க்குள்ளே டைம் வந்து இந்த 3 டேஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா அமௌண்ட் வந்து திரும்பி வந்துடும். ஓகேவா, சப்போஸ் அந்த அமௌண்ட் வரலன்னா உங்களுக்கு வந்து பேங்க் வந்து நஷ்டம் எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்குது, ஆனால் யாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயம் வந்து உண்மையிலே இருக்குது. நீங்கள் நாமளாக நெட்டில் குரோமில் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்குது. இந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் எடுத்து கொடுக்கணும். இது வந்து முக்கியமான ப்ராசஸ். ஓகேவா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏதாவது மாட்டிச்சுன்னா வந்து இந்தமாதிரி ப்ராசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. இதெல்லாம் விட்டுருங்க, இப்போ வந்து ஃபோன்பேயில் வந்து அமௌண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இப்போது 50 ரூபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 ரூபீ பிடிப்பாங்க. அது வந்து 200 ரூபீஸ்க்கு ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு வந்து 2 ரூபா பிடிப்பாங்க. அதுக்கு மேலே பிடிப்பாங்கலாம் கிடையாது. ஓகேவா, இதுதான் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் பிடிக்கிறாங்க. இதுவே வந்து கூகுள் பே பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து பிடிக்க கிடையாது. இது ஃபோன்பேலையான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து இருக்கலாம், கூகுள் பேலேயும் பிடிக்க ஆரம்பிக்கலாம், பேடிஎம் அது எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் விடுங்க. இப்போ ஃபோன்பேயில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபா வரைக்கும் சென்ட் பண்ணலாம். அதே வந்து 10 முறை நீங்கள் 10 முறை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா, இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் எத்தனை வாட்டி 10 முறை கூட பண்ணிக்கலாம், ஒன்று பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா, ஓகே, இப்போ தெளிவாக வந்து ஒரு ரகம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட கமெண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாடா, பை பை.